கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, இன்றைய வாசகம் மிக மிக குறுகிய ஒரு வாசகமாக இருக்கிறது. ஏறக்குறைய நான்கு வசனங்கள், நான்கு சொற்றொருள் தான் இன்றைய வாசகமாக குறிக்கப்பட்டிருக்கிறது. இது நான்கு வசனமாக இருந்தாலும் இதில் பல செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நம்முடைய வாழ்விலே நாம் எப்பொழுதும் எப்படி விழிப்பாக இருக்க வேண்டும், எது நோக்கி இருக்க வேண்டும், தயாராக இருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. இதை தயாராக இருக்க வேண்டும் என்ற உடனே சாவுக்காகத்தான் தயாராக இருக்க வேண்டும் என்று பொருள் அல்ல. மாறாக வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும், எதையும் எதிர்கொள்ளுகின்ற சக்தியை பெற்றிருக்க வேண்டும், எல்லாவற்றையும் சமாளிக்கின்ற சக்தியை பெற்றிருக்க வேண்டும் என்பதை மிக அழகாக சொல்லுகிறது. அதைத்தான் ஏற்கனவே மற்றொரு உவமையிலே இயேசு சொல்லியிருக்கிறார். விவேகமுள்ள கன்னியர்கள், அது ஏறக்குறைய மத்தேயினர் செய்தி 25 முதல் வசனத்திலிருந்து அது சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வாறு இந்த 10 விவேகமுள்ள கன்னியர்கள் மணமகன் வருகைக்காக விழிப்போடு காத்திருந்ததிலே 5 நபர்தான் காத்திருந்தார்கள் என்பதை அந்த உவமையிலே சொல்லியிருக்கிறார். மீண்டும் ஒரு முறை இந்த ஓமை வழியாக ஏ சொல்லுகிறார், எப்பொழுதும் தயாராக இருங்கள் என்று. முதலாவதாக வரிந்து கட்டி கொண்டு தயாராக இருங்கள், உடையை அணிந்து கொண்டு தயாராக இருங்கள் என்று சொல்லுகிறார். நாம் காலையிலே பார்க்கின்றோம், காலையிலே பிள்ளைகள் எல்லாம் யூனிஃபார்ம் போட்டுக்கொண்டு சீருடை அணிந்து இருக்கிறாள் என்றால் அவர்கள் பள்ளிக்கு செல்ல தயாராக இருக்கிறாள் என்று அர்த்தம். மாறாக அவர்கள் சீருடை அணியாமல் அவள் இருந்தால் அவர்கள் மனதளவிலே பள்ளிக்கு செல்வது தயாராக இல்லை என்று பொருள். அதுபோல் பல யூனிஃபார்ம் இருக்கிறது, காவல்துறையினர், இராணுவத்தினர் யார் உடையணிந்து இருக்கிறார்களோ அவர்கள் அந்த வேலைக்கு, அந்த படிப்புக்கு அதற்காக தயாராக இருக்கிறார்கள் என்று பொருள். அப்படியென்றால் எப்பொழுது ஆணைக்கு பிறப்பிக்கப்படுகிறதோ, எப்பொழுது கல்வி ஆரம்பிக்கிறதோ, எப்பொழுது கல்லூரி ஆரம்பிக்கிறதோ நாங்கள் தயார் என்பதை சொல்லுவதாக இருக்கிறது. அதைத்தான் முதலே சொல்லப்படுது, வரிந்து கட்டி கொண்டு தயாராக இருங்கள், இடுப்பிலே பெல்ட் கட்டி கொண்டு தயாராக இருங்கள் சொல்வது அவ்வாறு இருக்கிறது. இரண்டாவது, உங்கள் விளக்குகள் எரிந்து கொண்டு இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். முதலாவதாக உடையணிந்து தயாராக இருக்க வேண்டும், இரண்டாவதாக விளக்குகள் எரிந்து கொண்டு இருக்கட்டும் என்று சொல்லுகிறார்கள். விளக்குகள் என்பது மின்சார விளக்கு போல எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்காது, மின்சாரம் இருக்கின்ற வரை எரிந்து கொண்டே இருக்கும். ஆனால் இயேசுவின் காலத்தில் மின்சாரம் கிடையாது. அப்படி என்றால் எண்ணெய் ஊற்றி எரிகின்ற விளக்கு தான். அந்த விளக்குகள் தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய கண்ணெல்லாம் அந்த விளக்கு மேலே இருக்க வேண்டும். நாம் ஒரு வீடு திறப்பு விழாவுக்கு செல்கிறோம், அங்கே எண்ணெய் ஊற்றி விளக்கு தயார் செய்கிறது. அங்கே இருக்கின்ற குடும்ப தலைவி அல்லது பொறுப்பான நம்முடைய கண் எப்பொழுதும் இருக்கும், எப்பொழுதே விளக்கு மேலே இருக்கட்டும். அந்த விளக்கினுடைய திரி கொஞ்சம் எரிந்து போயிருந்தால் விளக்கு அந்த திரியை தூண்டிவிட வேண்டும். எண்ணெய் குறைந்திருந்தால் பாட்டிலிருந்து எண்ணெய் ஊற்ற வேண்டும். ஆகவே எரிகின்ற விளக்கோடு இருக்கிறார்கள் என்றால் சாதாரண விஷயம் அல்ல. அவர்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எப்பொழுதெல்லாம் எண்ணெய் காலியாகிறதோ ஊற்ற வேண்டும் என்று பொருள். ஆகவே தயாராக இருப்பது ரெண்டாம் விதத்தில் இப்படி இருக்கிறது. முதல் விதம் உடையளவிலே தயாராக இருப்பது, ரெண்டாவது விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கும் என்றால் எப்பொழுதும் விழிப்பாக இருந்து தயாராக இருந்து குறை ஏற்படும் பொழுது அதை சரி செய்து செல்லுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. மூன்றாவதாக மாஸ்டர், தலைவன் எப்பொழுது வருகிறார் என்று எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டும். தலைவர் எப்பொழுது வருகிறார் என்றால் வெளியே சென்றிருக்கிறார், ஒரு நாளாகும், ரெண்டு நாளாகும், ஒரு வாரமாகும். ஆனால் எப்பொழுது அவர் வருவார் என்று அவரோடு காத்திருக்கிறாரோ அவர் பேரை பெற்றவர் என்று சொல்கிறார். ஆகவே மூன்றாவது, நம்முடைய நிகழ்வுகள் எப்படி வேண்டாலும் வரலாம். கடவுளுடைய கடவுளை நாம் சந்திப்பது எப்பொழுது வேண்டுமானாலும் இருக்கலாம். அது நான் சொன்னது போல இறப்பு மட்டுமல்ல, நமது அழைத்தலாக இருக்கலாம், நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம், அல்லது வேறு ஒரு திருப்பு முனையாக இருக்கலாம். ஆகவே எந்த விதத்திலும் நம்முடைய வாழ்விலே
கடலுடைய இன்டர்வென்ஷன் சொல்லப்படுகின்ற தலையீடு எப்பொழுது வேணாம் இருக்கலாம், அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். ஆகவே தலைவன் எப்பொழுது வருவார் என்று ஆவலோடு காத்திருக்கின்ற பணியாளர் போல நாம் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். இதை தயாராக இருப்பது இவ்வாறு மூன்றாவது விதத்தில் இருக்கிறது. நான்காவது, எப்பொழுது இந்த தலைவர் வருவதை கவனத்தோடு காத்திருந்து வரவேற்கிறாரோ அந்த பணியாளன் பேறு பெற்றவன். ஏனென்றால் வருகின்ற தலைவரானது என்ன செய்வார் என்றால் அவரை பார்த்து பாராட்டி அவரை மெச்சிக்கொண்டு அவரை அமர வைத்து அந்த தலைவன் இடுப்பிலே துணியை கட்டிக்கொண்டு அவருக்கு பணிவிடை செய்வார். இது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று பாருங்கள். ஆகவே யார் பணிவிடை செய்வார்கள்? வீட்டிலே பணியாளர் என்பது அவருடைய எஜமானுக்கு பணிவிடை செய்வார்கள். ஆனால் சிறப்பாக பணிவிடை புரிவதைக் கண்டு, சிறப்பாக காத்திருப்பதைக் கண்டு, எப்பொழுதும் தயாராக இருப்பதே அந்த பணியாளரை கண்டு தலைவன் வந்து அவரை அமர வைத்து அவர் பரிமாறுகிறார். ஆகவே இயேசு என்பவர் எப்படிப்பட்ட தலைவராக இருக்கிறார் என்றால் அவர் பணிவிடை செய்கிறாராக இருக்கின்றார் இயேசு. அதனால்தான் உங்களில் தலைவனாக இருப்பவன் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும், பணிவிடை புரிபவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த பணிவிடை புரிகிறவர்கள் காலம் தாழ்த்தாமல் காத்திருக்கின்ற அந்த பணியாளன் காத்திருப்பதை பார்த்து அந்த மாஸ்டர் என்று சொல்லப்படுகின்ற தலைவர் தாழ்ந்து இறங்கி சென்று அவருக்கு பணிவிடை புரிகிறார். ஆகவே யாரெல்லாம் கடவுளுடைய வருகைக்காக, யாரெல்லாம் அன்றாட பணிகளை சிறப்பாக செய்து கடவுளுடைய வருகைக்காக காத்திருக்கிறார்களோ கடவுளே அவர்களுக்கு பணிவிடை செய்வார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே பல நேரங்களிலே நாம் மனம் உடைந்து போகலாம், மனம் சோர்ந்து போகலாம், நம்முடைய பணிகளிலே சுணக்கம் ஏற்படலாம். ப்ரோக்ராஸ்டினேஷன் என்று சொல்லுவார்கள், பார்த்துக்கலாம் என்று சொல்வது. ப்ரோக்ராஸ்டினேஷனாக நாளைக்கு பார்த்துக்கலாம் என்பது எப்பயுமே நடக்காமே போயிடும். அது அன்றாடம் நாம் வீட்டிலே செய்கின்ற பணியாக இருந்தாலும் சரி, பிறரிடத்தில் செய்கின்ற பணியாக இருந்தாலும் சரி, பொதுவாக நம்முடைய வாழ்க்கை பற்றிய முடிவாக இருந்தாலும் சரி, தள்ளி போடுவது என்பதே ஒரு தவறு என்று சொல்லப்படுகிறது. ஆகவே தள்ளி போடாமல் அந்தந்த காரியத்தை அந்தந்த நேரத்திலே செய்து முடிப்பதுதான் கடவுள் எதிர்பார்க்கின்ற ஒன்று. அது வீட்டிலே துணி துவைப்பதாக இருந்தாலும் சரி, பிள்ளைக்கு நல்லது செய்வதாக இருந்தாலும் சரி, பிறருக்கு நல்லது செய்வதாக இருந்தாலும் சரி, ப்ரோக்ராஸ்டினேஷன் என்று சொல்லப்படுகின்ற தள்ளி போடாமல் பார்த்து கொள்ளலாம், நாளை செய்யலாம் என்று இல்லாமல் அன்றன்றைக்கு செய்ய வேண்டியதை அன்றன்றைக்கே செய்வதுதான் சரியாக படுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்வு எதிலே அடங்கி இருக்கிறது என்று கேட்டால், இன்றைய பிரசன்னத்தை வாழ்வது, இன்றைய வாழ்க்கையை வாழ்வது, இன்றைய நிமிடத்தை வாழ்வது என்பதுதான் முக்கியம். நாளை என்பது நமக்கே தெரியாது, வருமோ வராது என்று. நேற்று என்பது கடந்து விட்டது, அது திரும்ப கிடைக்காது. நாளை என்பதும் இல்லை, நேற்றும் என்பதும் இல்லை. கடவுள் என்ன கொடுத்திருக்கிறார்? இன்றைய பொழுதை கொடுத்திருக்கின்றார், இன்றைய நேரத்தை கொடுத்திருக்கின்றார். அதை நாம் எப்படி செயல்படுத்தப் போகிறோம், எவ்வாறு அதை நாம் பயன்படுத்தப் போகிறோம் என்று நாம் யோசிக்க வேண்டும். ஐந்தாவதாக என்ன சொல்லப்படுகிறது என்றால், கடவுள் இறைவன் தலைவன் அவர் மூன்றாம் காவல் வேளையிலும் இரண்டாம் காவல் வேளையிலும் காத்திருப்பதை கண்டால் அவர் மகிழ்ச்சி அடைவார் என்று சொல்லுகிறார். ஆகவே அது எந்த நேரமாக இருந்தாலும் சரி, காவலாளிக்கு இரவு நேர காவல் என்பது மிக மிக கடினமான ஒன்று. சொல்ல எப்பொழுது பொழுது விடியும் என்று பார்த்திருப்பார்கள் இரவு காவலர்கள். அவர்களுக்கு பழைய காலத்திலே நேரம் எல்லாம் வாட்சி எல்லாம் கிடையாது, அது ரெண்டாம் காவல் மூன்றாம் காவல் என்று சொல்வார்கள். ஆக ரெண்டாம் காவலில் வந்தாலும் மூன்றாம் காவலில் வந்தாலும் தலைவன் எப்பொழுது வந்தாலும் காத்திருக்கின்ற அந்த பணியாள் பேறு பெற்றவர் என்று ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். ஆகவே இன்றைய நற்செய்தியிலே இறைவன் நமக்கு கூறுவது என்னவென்றால், எப்பொழுதும் தயாராக இருங்கள், எப்பொழுதும் உங்கள் காரியத்தை செய்யுங்கள், சரியாக செய்யுங்கள் என்று சொல்கிறார். டொமினிக் சாவியோ என்கின்ற ஒரு புனிதர் சிறு வயதிலேயே மரித்தார். அவர் டொன்போஸ்கோ வழி வந்து அவர் சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நல்ல ஒரு ஆன்மீக வாழ்வை வாழ்ந்தார். மாணவனாகத்தான் படித்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஃபுட்பால் விளையாடி கொண்டிருந்தார். கால்பந்து விளையாடி கொண்டிருந்த பொழுது அவருடைய தலைமை தந்தை அவரை அழைத்து, ஒருவேளை இப்பொழுது சாவு வந்தால் என்ன செய்வீங்க என்று அந்த டொமினிக் சாவியை பார்த்து கேட்டார்.
நாம் யோசித்து பார்ப்போம், ஐயோ சாபம் தான் என்ன பண்ணுது, உடனே போயிட்டு என்னென்ன செட்டில் பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணணும், யாராருக்கு செய்ய வேண்டியதை செய்து முடிக்க வேண்டும், பாவசேகம் செய்ய வேண்டும், நன்மை வாங்க வேண்டும், அவஸ்தை பெற வேண்டும், இப்படியெல்லாம் நாம் யோசிப்போம். ஏனென்றால் சாவுக்கு நாள் குறித்தாயிற்று. ஆனால் அப்படி டாமினிக் சாவியர் செய்யவில்லை, சொல்லவில்லை. மாறாக என்ன சொன்னார், நான் இப்பொழுது ஃபுட்பால் விளையாட மாதிரி விளையாடிட்டு இருப்பேன் அப்படி சொன்னார். அப்படி என்றால் அவர் அன்றன்றைய காரியத்தை அப்பொழுது சரியாக செய்கிறார் என்றுதான் பொருள். எப்பொழுதும் எல்லா காரியத்தையும் சரியாக செய்தால் இதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ஐயோ திடீர்னு சாவு வந்தால் என்ன ஆகிறது, திடீர்னு வேலை வந்தால் என்ன ஆகிறது, திடீர்னு இந்த பிரச்சனை வந்தால் என்ன வருது, எதை பற்றியும் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை அந்தந்த நேரத்தில் அந்தந்த காலத்தில் அந்தந்த நாளிலே செய்து முடிக்கின்ற பொழுது டாமினிக் சாவியை போல நான் ஃபுட்பால் விளையாடி கொண்டிருப்பேன் என்று சொன்னது போல என் கடமையை நான் கரெக்டாக செய்துட்டு இருப்பேன். ஏனென்றால் நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வேலையை சரியாக செய்கிறேன், நான் எந்த நேரத்திலும் கடவுளுடைய திட்டப்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு எண்ணம் இருந்தால் அவ்வாறு செய்ய முடியும். இவ்வாறு எப்பொழுதுமே நாம் தயார் நிலையில் இருக்கின்ற ஊழியர்களைப் போல வரிந்து கட்டி கொண்டு சரியான உடை அணிந்து கொண்டு எரிகின்ற விளக்குகளை நாம் எப்பொழுதும் ஏந்தியவர்களாய், தலைவரை சந்திப்பவர்களாய், அவரை எதிர்கொள்பவர்களாய், எந்த சாமத்தில் வந்தாலும் அவரை பார்க்க தயாருள்ளவர்களாய் இருப்ப முயற்சிப்போம். ஆமேன்.